வெல்கம் டு ஷட் அண்ட் டப்பர்ஸ். ஸோ இங்கே நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா சாப்டர் 8. ஓகேங்களா, சாப்டர் 8ல என்ன கான்செப்ட்னா எஸ் அண்ட் டிஜெட். ஸோ எஸ் அண்ட் டிஜெட் சர்க்கிள் முன்னாடி பார்த்துட்டோம், எங்கெல்லாம் சர்க்கிள் யூஸ் பண்ணணும் எங்கெல்லாம் ஃபுல் ஸ்டோக் யூஸ் பண்ணணும் இந்த சாப்டரில் கொடுத்துருப்பான். ஓகேங்களா, ஒன்றுமே இல்லை, அந்த இடத்துல வவ்வல் சைன் வைக்கணும் வைக்கிற மாதிரி இருந்துட்டா அங்கே நம்ம ஃபுல் ஸ்டோக் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா சர்க்கிள் போட்டோம்னா எப்படி நம்ம வவ்வல் சைன் வைப்போம் சரிங்களா. நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன் புரியும் பாருங்க. எஸ் ஏஸுங்கும்போது இஸ் சவுண்ட் வந்திருக்கு, சர்க்கிள் யூஸ் பண்ணலாம்னா பண்ண முடியாது புரியுதுங்களா. ஸோ நம்ம அங்கே பவல் ஏக்கு பவல் சைன் சவுண்டு வச்சு சைன் வச்சாகும், அப்போ அதை ஃபுல் ஸ்டோக் தான் போட்டாகும். ஏ இஸ் ஏஸ். அடுத்து சே, சே இஸ் கூட எதனா சே ஒரே ஒரு ஸ்டோக் தான் இருக்குது, அப்படின்னா எஸ் ஃபுல்லாக போட்டு தான் ஆகும் சே புரியுங்களா. ஸோ அடுத்து ஊஸ், ஜூ சரிங்களா. ஸோ இதெல்லாம் இந்த ஊஸ் ஜூ இதெல்லாம் போது பார்த்தீங்கன்னா இஜெட் ஸ்டோக் வந்திருக்கு, இங்கேயே சர்க்கிள் நம்மளால் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது புரியுங்களா. ஸோ எஸ் அண்ட் இஜெட்டுக்கு வந்து சர்க்கிள் யூஸ் பண்ணான்னு முன்னாடி பார்த்துருப்போம், ஆனால் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம பவல் சைன் வச்சாகணும், ஊஸுக்கு வந்து ஊ முன்னாடி வச்சாகணும். அப்போ ஸ்டோக்கு போட்டால் தான் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு தேர்ட் பேஸ் அதெல்லாம் வைக்க முடியும். ரவுண்டு போட்டிங்கன்னா அங்கே போய் எங்கே ஃபர்ஸ்ட் பேஸ் செகண்ட் பேஸ் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு பார்த்துட்டு போக முடியாது இல்லையா. அதுதான் அடுத்து ஆஸ்ப், ஆஸ்ப் நல்லா இப்போ இதை பார்த்தீங்கன்னா புரியும் பாருங்க. ஆஸ்புங்கும் போது முன்னாடி பவல் சைன் வச்சாகணும், ஃபுல் ஸ்டோக் போட்டுக்கிட்டான். சாப்புங்கும் போது சாப், சாப் நல்லா பாருங்க சாப் அப்படிங்கும்போது சர்க்கிள் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பவல் சைன் வச்சுக்கிட்டான் சரிங்களா. சாப், சாப் ஓகேங்களா. ஸோ இப்படி வச்சிங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த எஸ்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவை படிச்சுட்டு தான் பி படிக்கணும். இதுவே இப்படி போட்டு வச்சுட்டிங்கன்னா சரி, இப்படி வச்சுருக்கானா, இப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த ஆவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ படிக்கணும் புரியுதுங்களா. தான் டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா. ஸோ இப்படி வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட் எஸ் தான் படிக்கணும், எஸ் கூடலா சா இப் சாப் சரி புரியுதுங்களா. அதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம் இந்த எக்ஸாம்லேயே கொடுத்துட்டான், இதுவே உங்களுக்கு போதுமானது புரியுதுங்களா. அடுத்து ஆஸ்க், அடுத்து சாக்கு. ஆஸ்கும் போது ஆ இசி இக்கு, சா சாக்கும் போது சா இசு குட்டலா இக் சாக். அடுத்து ரேசி, அடுத்து ரேஸ், அடுத்து பிசி. பிசிங்கும் போது நீங்கள் ஃபுல் ஸ்டோக் பிஸ் இப்படிலாம் போட்டு பி இங்கே ஒரு சி புள்ளி வைக்கிறேன் அப்படிலாம் வைக்க முடியாது, ஃபுல் ஸ்டோக் தான் போட்டோம். பிசி பி கிங்க சி கிங்க பி சி பி சி புரியுதுங்களா. அடுத்து பீஸ், பீஸுங்கும் போது எஸ்ல முடியுது நம்ம வச்சுக்கலாம் புரியுதுங்களா, அதுக்கு வச்சுக்கலாம் பீஸ் எஸ்ல முடியுதா அதுக்கு நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம் புரியுது நினைக்கிறேன் இந்த கான்செப்ட் ஓகேங்களா. அதே மாதிரி தான் இஜெட்டுக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ஒரு சில ஒரு நாலு வேர்டு கொடுத்துருக்கான். ஸோ இது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சா டூ சார்னு இருக்கு, சாக்கு நம்ம எப்படி நான் ஸ்டோக் போடுவோம் சா. இப்போ இதுவே சா பெஞ்ச் அப்படின்னு வரும்போது என்ன நம்ம என்ன நினைப்போம், சா பெஞ்ச் சா பே இன் இச்சு சாக்கு இங்கே புள்ளி வச்சுட்டா இட் இசு கூடலாம் சா பென் பே இருக்கு அப்படின்னு நினைப்போம். அதுதான் அவன் பண்ணக்கூடாதுங்கிறான். ஏன் அதனால எதனாலனா இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னு சொல்கிறான், காம்பவுண்ட்ஸு அப்புறம் டெரிவேட்டிவ்னு சொல்கிறான். ஸோ இதில் மட்டும் நீங்கள் ஃபுல் ஸ்டோக்கு தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. சா பெஞ்சு அசைல்டு, அசைல்டுங்கும் போது முன்னாடி ஆ வந்திருக்கு, நம்ம என்ன தான் பண்ணுவோம் ஆ வந்திருக்குனால அது வந்து நம்ம ஃபுல் ஸ்டோக்கு தான் போடுவோம். அதே மாதிரி அன் அசைல்டு, அன் அசைல்டு. ஸோ இங்கே அன்னு மட்டும் முன்னாடி சேர்த்திங்கன்னா போதும் அந்த அசைல்டு கூட சரிங்களா. ஸோ இது வந்து ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி சேர்த்துறது, அதை அப்படியே வச்சுக்கணும் அப்படிங்கிறோம் சரிங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கங்க சரிங்களா. இப்போ ஈஸு டிசீஸ்னு வந்து அது கூட டிஸ் அது மட்டும் சேர்த்தீங்கன்னா போதும் டிசீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான் சரிங்களா. ஸோ இது மற்றபடி வேறு எதுவும் கிடையாது சரிங்களா. ஸோ இது மட்டும் ஞாபகம் முன்னாடி ஆ சவுண்டு வந்துட்டா வவல் சவுண்டு இது எந்த வவல் சவுண்டு வந்தாலும் சரி ஃபுல் ஸ்டோக் எஸ் வந்துட்டா சர்க்கிள் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல் ஸ்டோக் போட்டு ஃப்ரண்ட் சைடு வச்சிடணும். அதுவே வந்து அதுக்கப்புறம் எஸ்ஸுக்கு அப்புறம் சவுண்டு வந்துருந்தா வவல் சவுண்டு வந்துருந்துச்சுன்னா எஸ்ஸுக்கு அப்புறம் இந்த சாப்பிடும் போது எஸ்ஸுக்கு அப்புறம் தான் வவல் சவுண்டு ஃபர்ஸ்ட் எஸ் சவுண்டு தான் வருது அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதா. ஸோ இது மட்டும் தான் கான்செப்ட். அதே மாதிரி லாஸ்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ல முடிஞ்சால் சர்க்கிள், அதே சி சிசியில் முடிஞ்சதுன்னா ஃபுல் ஸ்டோக் புரியுதுங்களா. ரேசு ரேசி இந்த கான்செப்ட் தான். அப்போ இது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயன்ஸ். ஸோ சயின்ஸ்னா மூவி குறி ட்ரைஃபோன்ஸ் வருது அந்த இடத்துல. ஸோ சயின்ஸ் வந்து நம்ம இப்படி எழுதுனான்னு பார்ப்போம். சயன்ஸ் இப்படி போட்டு இந்த இடத்துல ஐயா போட்டால் எஸ் கூட்டல் ஐயா சயா இன் இஸ்ன்னு போட்டு படிப்போம், அப்படி போடக்கூடாதுங்கிறான் சரிங்களா. ஸோ இந்த மூயிர்குறியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்டோக் தான் போடணும், சயன்ஸ் இப்படி தான் போடணும் அப்படிங்கிறான். அதே மாதிரி தான் சியூவர், சியூவர் யூ நொரியே இது நல்லா பாருங்கள் சியூவர் இது வந்து சியூவர்னு படிக்கணும், சியூ நொரியே இரு இன்னொரு ஆ சவுண்டு இரு இருக்கு சியூவர் சியூவர் சரிங்களா. ஸ்பெல்லிங் எந்த எதுவாக இருக்கட்டும் அதை சவுண்டு தான் முக்கியம் புரியுங்களா. ஸோ இந்த ட்ரைஃபோன்ஸ் வர இடத்துலலாம் நீங்கள் அந்த சர்க்கிளில் வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னு எஸ்ல தான் ஆரம்பிக்குது, அது எஸ்ல ஆரம்பித்தா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்தோடனே அந்த சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே எஸ்எல் தான் ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரே ஒரு ஸ்டோக்கு தான் இருக்குது, அதனால் சர்க்கிள் போட முடியாது புரியுதுங்களா. ஸோ நம்ம சர்க்கிள் எஸ்எல் ஆரம்பிச்சதுன்னா
சர்க்கிள் யூஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி முன்னாடியே வவல் எஸ்க்கு முன்னாடியே வவல் வந்துருச்சுன்னா ஃபுல் ஸ்டாக் தான் போட்டோம்னு பார்த்துட்டோம். புரியுதுங்களா? ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சயன்ஸ், சியூவர் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைஃபோன்ஸ், மூவிர் குறிகள். மூவிர் குறிகள் போது நம்ம என்ன பண்ணோம், ஃபுல் ஸ்டாக் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறான். புரியுங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ ரெண்டு எஸ் சவுண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஒரு எஸ் ஃபுல் ஸ்டாக் போட்டு இன்னொரு எஸ் வந்து நம்ம சர்க்கிளில் போடணும். சிஸ் இன்னொரு ஒரு எஸ் சி ஆல்ரெடி சி சாச சிசி எதுவும்னா ஒரு எஸ் சவுண்ட் வருது, கடைசியில் ஒரு எஸ் சவுண்ட் வருது. அப்போ லாஸ்டாக இருக்க எஸ் வந்து நம்ம சர்க்கிளில் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஸ் சிஸ் வந்து இப்படி போட்டக்கூடாது. சிஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துனே சர்க்கிளில் போட்டுட்டு அப்படி போடக்கூடாது. எப்படி போடணும்? சிஸ் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஸ்ட்ரோக்கு, லாஸ்ட்டாக வருது மட்டும் சர்க்கிள். அடுத்து வந்து சாசர். சாசர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஸ்ட்ரோக்கு, அப்புறம் சர்க்கிள், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வர இரு. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாலு வேர்டு கொடுத்துருக்கான். ஸோ இந்த வேர்டெலாம் நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிக்கிங்க. சினிவஸ் சினிவஸும் போது மூவிர்குறி, மூவிர்குறியில் வந்திருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம மூவிர்குறி யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டால், அதாவது ட்ரைஃபோன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டால் ஃபுல் ஸ்டாக் தான் போடணும். புரியுதுங்களா? அதே மாதிரி ரெண்டு எஸ் வந்துச்சுன்னா மொதல் எஸ் ஃபுல் ஸ்டாக் இருக்கணும், ரெண்டாவது எஸ் வேணால் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஸ் ஆரம்பிச்சதுன்னா ஸ்டார்டிங்கில் சர்க்கிள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பபல் சவுண்ட் வந்துருந்துச்சுன்னா ஆஸ்பு இந்த மாதிரி ஆ வந்து எஸ் வந்துச்சுன்னா ஃபுல் ஸ்டாக் தான் போடணும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரே ஒரு எஸ் மட்டும்தான் இருக்குன்னா ஃபுல் ஸ்டாக் தான் போடணும். இதுதான் கான்செப்ட். இந்த ஃபார்முலா மட்டும்தான் இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஈஸி டிசீஸ் இதெல்லாம் வந்து அங்கே அந்த ஸ்ட்ரோக்கு அந்த ஸ்ட்ரோக் அப்படியே வச்சு அந்த ஸ்ட்ரோக்கோட காமௌண்ட் விட்டு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரோக்கோட இன்னொரு வேர்ட் சேரும்போது ஸோ அந்த ஸ்ட்ரோக்கை அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? அண்ணன் சைல்டு சாட் டூத் சாப்பிடுச்சு ஈஸு டிசீஸு. புரியுதுங்களா? ஸோ இதில் இருந்து சும்மா காமெண்ட் வந்து சும்மா இது அவ்வளோக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, மற்ற ஃபார்முலாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எக்ஸசைஸ் 27 இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸாம்பிள் எல்லாமே ஒவ்வொன்றையும் 3-3 லைன்ஸ் எழுதிக்கணும். இதில் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஒன்றும் இல்லை, ஒன்று ஆள் ஆரம்பிச்சுன்னா அடுத்து ஒரு ஃபுல் ஸ்டாக் தான் யூஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக ஈயில் முடிச்சதுன்னா சாசா சீசில் வந்துச்சுன்னா ஃபுல் ஸ்டாக் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ரெண்டு எஸ் வந்துச்சுன்னா இந்த இது, மற்றபடி எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. மற்றதெல்லாம் அந்த மூவிற்குரிய வந்தால் யூஸ் பண்ணக்கூடாது, எஸ் யூஸ் பண்ணக்கூடாது, சர்க்கிள் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல் ஸ்டாக் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான் கான்செப்ட். முடிஞ்சுதா? அது எழுதி பார்த்தீங்கன்னா வந்துடும். 3-3 லைன்ஸ் எழுதிட்டு எக்ஸசைஸ் 27 ஒன் டைம் ப்ளஸ் 28 ஒன் டைம். ஓகேங்களா? ஸோ 27 28 சரி வேணாம், 27 மட்டும் ஒரே ஒரு டைம் நீங்களே போட்டு பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணணும். நீங்களே அது என்ன ஸ்டோக்னு எழுதி பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதையும் ஒவ்வொன்றையும் 3-3 லைன்ஸ் எழுதணும். ஸோ நாளைக்கு ஹோம்ஒர்க் இது தான். ஸோ உங்களுக்கு லெசன் கம்ப்ளீட். இதுதான், இதுக்கு மேலே இந்த லெசன் எதுவும் இல்லை. சரிங்களா? ஸோ கிராம் மேக்ஸ் மட்டும் நடத்திடலாம். கிராம் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஸில் எம் போட்டிங்கன்னா எம் மீ, அதே சேண்ட் பேஸ் போட்டிங்கன்னா ஹிம். அதுவே ஃபஸ்ட் பேஸில் வந்து எம்மு எஸ் போட்டிங்கன்னா மை செல்ஃப், அதே தூக்கி சேண்ட் பேஸ் போட்டிங்கன்னா ஹிம் செல்ஃப். ஸ்பெஷல்னா எஸ்பி, ஸ்பெஷலும் அதான் வரும், ஸ்பெஷலி அதான் வரும். புரியுங்களா? அடுத்து ஸ்பீக்னா அந்த எஸ்பி ஸ்டோக்கே தேர்ட் பேஸ் போட்டிங்கன்னா ஸ்பீக். ஸோ சேண்ட் பேஸில் எஸ்ஸு பி ஸ்டோக் அழுந்தியது, இது டார்க் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் அதுதான், சப்ஜெக்டோட அதுதான். அடுத்து செவரல் எஸ் வி செகண்ட் பேஸ் எஸ் ஸ்டோக்கு எஸ் சர்க்கிள் வி ஸ்டோக் செகண்ட் பேஸ் போட்டிங்கன்னா செவரல். ஸோ இதுதான், இது கிராம் லாக் ஒவ்வொன்றையும் நீங்கள் அப்புறம் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் 27 3-3 லைன்ஸ் ஃபஸ்ட்டு எழுதி கரெக்ஷன் பண்ணிட்டு தான் 3 லைன்ஸ் எழுதணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் 3 லைன்ஸ், இதுதான் ஹோம்ஒர்க். ஓகே. ஸோ அடுத்து வந்து பேராஃப்னா அடுத்தடுத்து ஹோம்ஒர்க் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதோட இந்த சாப்டர் ஓவர். சரிங்களா? தேங்க்யூ. சடன் டாப்போஸ்.